வணக்கம் சார் வணக்கம் இந்த கொரோனா தடுப்பூசி வந்த சமயத்தில் வந்து தடுப்பூசி மேலே மக்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு அதனால் யாருமே போட்டுக்கிறதுக்கு போகாமல் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த பயம் ஓரளவுக்கு போயிடுச்சு மக்கள் போகிறாங்க தடுப்பூசி பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்குது தடுப்பூசி பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கிறதுக்கு வழியே இல்லையா முதல் உலக நாடுகள்னு சொல்கிறோம்ல அதாவது பணக்கார நாடுகள் இருக்குல்ல அவங்க வந்து உற்பத்தி பெரும்பாலான உற்பத்தி திறன் அவங்கள்ட்ட தான் இருக்குது இந்த வேக்சினை உற்பத்தி பண்ணுறது தடுப்பூசியை உற்பத்தி பண்ணுறது அதில் வந்து அவர்கள் நிறைய பெருமளவில் பணத்தை அட்வான்ஸாக கொடுத்து அவர்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊசி எத்தனை ஊசி தேவையோ அதாட்டம் பல மடங்கு வந்து அவங்க அட்வான்ஸ் கொடுத்து அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இங்கே பல நாடுகளில் வந்து என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா பணம் இல்லை மாதிரி கொடுத்து வாங்குறதுக்கு அதனால் வாங்காமல் இருக்காங்க அது வந்து வே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ மேற்குலக நாடுகள்லாம் வந்து அவ்வளோ பேருக்கு வேக்சின் போட முடிஞ்சிருக்கு இங்கெல்லாம் இன்னும் போடவே இல்லை கொஞ்சம் பேரு தான் போட்டிருக்கோம் ஆஃப்ரிக்கா போன நாடுகள்லாம் இன்னும் பல நாடுகளில் ரொம்ப சொற்பமாக தான் போட்டிருக்காங்க அப்போது இது வந்து இந்த இது இருக்குல்ல அந்த கிடைக்கிறது இருக்குல்ல அது கிடைக்கிறத சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு வழி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இந்த அறிவுசார் சொத்துரிமைன்னு ஒன்று இருக்குது அறிவுசார் சொத்துரிமைன்னா நீங்கள் வந்து ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்போ அல்லது வேறு எந்த கண்டுபிடிப்போ அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு இடம் உங்களுக்கு எப்படி உரிமையாக இருக்கோ அது மாதிரி அது அந்த கண்டுபிடிப்புக்கு ஒரு சொத்துரிமை இருக்குது அது வந்து இருபது ஆண்டுகள் காலம் இருபது ஆண்டுகள் காலத்துக்கு அது செல்லுபடியாகும் அப்போ அது வரைக்கும் என்னென்னா அதுலேருந்து வரக்கூடிய லாபம் இருக்குல்ல அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுப்பாங்க ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க இப்போ என்னால் தயாரிக்க முடியாது நான் கண்டுபிடிச்சுடங்க நான் கண்டுபிடிச்சது என்ன செய்வேன் தயாரிப்பு உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் ஆனால் என்ன கண்டிஷன் போட்டுக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நூறு ரூபாயிலையும் எனக்கு வந்து பத்து ரூபா கொடுத்துணும்னு சொல்வேன் அப்படின்னா நீங்கள் அதை மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுவீங்க விற்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க நான் கண்டுபிடிச்சதுனால எனக்கு என்னென்னா ஒவ்வொரு தடவையும் அது அது பயன்படுத்தப்படும்போது எனக்கு காசு வரணும் அப்படின்னு அதுதான் அந்த அறிவுக்கு உண்டான சொத்து அப்படின்னு சொல்லி இப்போ அந்த இதுக்கு வெளியில் இதை கொண்டு போகணும் ஏன் அப்படின்னா அந்த அறிவுசார் சொத்துரிமையை காட்டி அவங்கள வந்து நாங்கள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறோம் ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னா இந்த செய்கிற கம்பெனிகளை என்னை காட்டி நீங்கள் பணஞ்சு பண்ணிட்டுருக்காது புரியுதா உங்களுக்கு அதை இதை கண்டுபிடிச்சமே வேணும்னு வச்சுங்க ஆனால் அதை வா வாங்கி அதை செய்கிறவன் வந்து அதை விட பெரும்பணம் பண்ணிக்கிட்டுருக்கான் அந்த கம்பெனிஸ் அப்போ அந்த கம்பெனிகள்ட்ட வந்து அதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்யணும்னா இந்த உரிமை எடுத்தால் தான் அதை எடுக்க முடியும் அப்போ இதுக்கு வெளியில் போகணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை இருந்துக்கிட்டு இருக்குது அது இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து உலக வார்த்தை அமைப்புன்னு சொல்லக்கூடிய டபுள்யூடிஓவில் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி இது வெளியில் கொண்டு வரணும் அதை அப்போ தான் எல்லாேரும் கிடைக்கும் அப்படின்ட்டு அது சொல்லும்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வளர்ந்த நாடுகள் அதுவும் குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பா ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் என்னென்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாடுகளுக்கு கூடிய கம்பெனிகள் இருக்குல்ல மருந்து கம்பெனிகள் அது வந்து உலக அளவில் பெரிய அளவில் மார்க்கெட் பண்ணி நிறையா பணம் இருக்காங்க அதில் அப்போ அவர்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக அவர் வந்து மாதிரிலாம் கொடுக்க முடியாது கண்டுபிடிப்புகள்லாம் குறைஞ்சி போய்டும் ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் அப்புறம் இது இருக்காது ஏன்னா ஊக்கம் இருக்காது லாபம் இல்லைனா ஊக்கறதுக்கு அதனால் நம்ம இதில் தலையிடக்கூடாதுங்கிறது இவ்வளோ நல்லா சொல்லிட்டு வந்தாங்க இந்த பில் கேட்ஸில் அந்த அது சொல்லிகிட்டு வருது தான் ஆனால் இப்போ நேற்று வந்து என்னென்னா இந்த அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம வந்து டபிள்யூடிஓவில் நம்ம அதுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிப்போம் அப்படின்னு இப்போ தான் பார்த்த நியூஸ் வந்து இந்த மாதிரி ஐரோப்பிய ஒன்றியமாக என்ன சொல்கிறதுனா ஆமாம் அதை செய்து தான் ஆகணும் போட்டிருக்கு செய்யலைனாக்கா நம்மளால வந்து மக்கள் எல்லாேருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இது எல்லாருக்கும் கிடைக்கிறது தடை முதல் தடை தான் அது அது முழுவதுமான தடை கிடையாது முதல் தடை முடிஞ்சு அது வந்து அதை தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் என்னென்னா அந்த தொழில்நுட்பத்தை எல்லாருக்கும் கொண்டு அந்த தொழில்நுட்பத்தை வந்து தரது தயாராகணும் அவங்க நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்க இப்போ என்னோட காரை நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணிங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எனக்கு என்ன தெரியும் கார் மட்டும் தான் தெரியும் எனக்கு இல்லையா அப்போது அது தொழில்நுட்பத்தை சொல்லித்தரணும் எது அந்த எம்ஆர்என்ஏல பண்ணுறதோ இதை பண்ணுறதோ ஒரு அது ஒன்று ரெண்டாவது வந்து அதை சொல்லி கொடுத்துருப்போன்னா இப்போ இந்தியா போன்ற நாடுகளெலாம் உற்பத்தி நிறையா பண்ணிடலாம் ஆனால் பல நாடுகளில் வந்து அந்த மாதிரி உற்பத்தி பண்ணுறதுக்கு திறன் இல்லை அதெல்லாம் ஏற்படுத்தணும் அது ரெண்டாவது அதுக்கு அதை விட இன்னும் கொடுமை என்னென்னா இந்தியாவில் தான் என்னென்ன ஒரு ரெண்டு வேக்சின் இருக்குது இங்கே ரெண்டு தடுப்பூசி இருக்குது கோவிஷீல்டுன்னு ஒன்று இருக்குது கோவேக்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதில் வந்து இந்த கோவிஷீல்டு வந்து ஆக் ஆக்ஸ்போர்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டது அப்புறம் இங்கே வந்து சீரம் இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க அவங்க தான் லார்ஜஸ்ட்டு மனுஃபேக்சரர் அவங்க தான் நிறைய கொடுக்குறாங்க ஆனாலும் அது போறலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மக்கள் தொகைக்கும் அவங்க உற்பத்தி திறனுக்கும் சம்மந்தம் நம்ம இருக்குது அப்போ இப்படியே இந்த ரேட்டில் இருந்தோம்னா அது மூணு வருஷம் போட்டு போய் போட்டு முடிக்கிறதுக்கு அதுக்குள்ளே எத்தனை கோடி பேர் செத்து போவான்னு தெரியாது ஆனால் அந்த பாரத் பயோடெக்னு ஒன்று பண்ணுறாங்கல்ல அது பண்ணதுக்கு உண்டான தொழில்நுட்பம் வந்து ஐசிஎம்ஆர் கொடுத்துருக்கு அதுக்கு உண்டான மூலக்கூறுகள்லாம் வந்து இந்தியன் வைரலஜி இன்ஸ்டியூட் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அது கொடுக்கும் பொழுது ஐசிஎம்ஆர் அவர்களும் வந்து ரெண்டு பேர் தான் அதுக்கு என்ன அந்த ஒரே அறிவுசார் சுற்றுரிமையாக வச்சுருக்காங்க அரசு நம்ம அரசு வந்து இது எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதுன்னா இதை வந்து அந்த தொழில்நுட்பம் இருக்குல்ல அந்த தொழில்நுட்பத்தை இவர்கள் வந்து இன்னும் பல நிறுவனங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா ஏன்னா அவங்க தான் முதல்ல கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு முற்றுரிமை மாதிரி இல்லாமல் எல்லாேருக்கும் அதை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லோரும் உற்பத்தி பண்ணும்போது மார்க்கெட்டுக்கு சப்ளை அதிகமாக வரும் அந்த மாதிரி இதை அனுமதிக்காமல் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வேலையை நீதியாக தீர்மானம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ரெண்டு பேர் என்ன வேலை வேணும்னு வச்சிங்க மற்ற எங்கள்கிட்ட ஐம்பது பர்சன்ட்டை கொடுத்துரு மீதிய மாநிலங்களுக்கு கூட யார்கிட்ட கொடு அப்படின்னு கை காட்டிகிட்டு போனது இருக்குல்ல அது வந்து ரொம்ப அவ்வளோ அபத்தமாக இருக்குது இந்த காலத்தில் இவ்வளோ பேர் செத்துகிட்ருக்கும்பொழுது இவர் செய்திருக்க வேண்டிய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தொழில்நுட்பத்தை எங்கெல்லாம் தயாரிக்க முடியும் அரசு நிறுவனங்களே அவ்வளோ இருக்குது ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னாக்கா அதுக்குண்டான ரீவொர்க் பண்ணி அதை தயாரிப்பாங்க அது உண்டான வேலை செய்திருக்கலாம் அதை வந்து காலத்தை விட்டுட்டாங்க இன்னும் விட்டு இருக்காங்க இன்னும் வரைக்கும் என்ன செய்யலன்னா அதுக்குண்டான இந்த முயற்சி எடுக்கல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்கள்